ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன். இன்றைக்கி தீபாவளி பலகாரங்களில் அத்தை வந்து அதிரசம் செய்ய போகிறாங்க. ட்ரெடிஷ்னலான அதிரசம் மாவு தயாரிக்கிறதுலேருந்து பாகு காய்ச்சிறது, அதிரசம் மாவு தயாரிக்கிறது, அது எப்படி போட்டு எடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளை செஞ்சு காட்டிக்காங்க. இது சுலபமாக நம்மளே வீட்டில் செஞ்சு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்கன்னு. அரை கிலோ அரிசியை ஊற வச்சு கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வளர்த்தி வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து அதிரசம் செய்கிறதுக்காக அரிசி களைஞ்சி இது மாதிரி வளர்த்திருக்கேன். துணியில் கொஞ்ச நேரம் வளர்த்தி அது வந்து காஞ்ச பிறகு ரொம்ப காயக்கூடாது, கொஞ்சம் காஞ்ச பிறகு அதை மிக்சியில் போட்டு மாவாக்கணும். இப்போ வந்து நான் அன்ன அரிசியை வளர்த்தி வச்சுருக்கேன், மிக்சியில் போட போகிறேன். இப்போ நான் அந்த அரிசியை மிக்சியில் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் ஓட விட்டு மாவாக்கி பார்த்தீங்களா மாவாக இருக்குது. இது மாதிரி மாவு எடுத்து இதில் கொட்டி அதிரசம், தீபாவளி பலகாரத்தில் அதிரசம் மெயினானது. இப்போ நான் அதிரசம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது அரை கிலோ பச்சரிசி வச்சுருக்கேன், கால் கிலோ வெல்லம் வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் ஏலக்காய் வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். இதுதான் அதிரசத்துக்கு தேவையான பொருள். பாகம் கம்மி பதம் வருது, தண்ணியில் போட்டு பதத்தை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வருது பாருங்க, எடுக்கவும் இப்படி உருண்டையாக வரணும். கையில் இந்த பாக இதில் ஊற்றி காய்ச்சா கலரணும் மாவு. நல்லா பிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு அரைச்சோ இந்த ஈர பதத்தோடு பாகு காய்ச்சி ஊற்றணும். இது நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும், ஒன்று சேர்ந்து வரவும் மூடி, இன்றைக்கி செய்கிறத மூடி வச்சுட்டு நாளைக்கு ஒரு நாள் வச்சு நாளை அன்றைக்கி பண்ணிங்கன்னா அருமையாக வரும், நல்லாயிருக்கும் பாருங்கள். காய்ச்சி அரை கிலோ அரிசிக்கு காய் கிலோ வெள்ளம் பதமாக இருக்கு. இதுதாங்க மாவு சேர்க்கறது. இதை சேர்த்துட்டோம்னா நாளைக்கு வச்சுருந்து நாளை அன்றைக்கி அடுத்த அதிரசம் தட்டினோம்னா 20-25 வருங்க அரை கிலோவுக்கு. இப்போ அதை எடுத்து தட்டில் போட்டு பிசைஞ்சி மாவை நல்லா பிசைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு வந்து கெட்டியாக, ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு சும்மா கையை மட்டும் நினச்சிக்கோங்க, தண்ணி தெளிக்க வேண்டாம், தெளித்தா இலகி போயிடும் மாவு. அதனால் கையை மட்டும் அதில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அதிரசம் மாவை நல்லா பிசைஞ்சி வைங்க. பிசைஞ்சி அதுக்கப்புறம் அதை ஒரு பேப்பரில் தட்டி எண்ணெயில் போடணும். ஒரு பேப்பரை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவி தடவி தடவிக்கிட்டு நீங்கள் இந்த மாவை தட்டுங்க. எண்ணெய் காய வச்சுருக்கேன், காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெயில் மேலே எழும்பி வருவோம், வந்ததும் நீங்கள் அதை கொஞ்சம் செவந்ததும் அடியில்
திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் போட்டால் போதும், ரொம்ப நேரம் போடணும்னு வேண்டியில்லை. கொஞ்ச நேரம் திருப்பி போட்டிங்கன்னா போதும். இன்னொரு கரண்டியில் வச்சு நல்லா அப்படி அழுத்துனீங்கன்னா எண்ணெய் கூட வந்துடும். திருப்பி போடுங்க, மேலே வந்த பிறகு தான் திருப்பி போடுங்க. கொஞ்ச நேரம் போட்டால் போதும். அதை நல்லா இப்படி அழுத்தி பண்ணிருக்கேன். அதிரசம் செய்து வச்சுருக்கேன் பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதோ எவ்வளோ நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஒரு மருந்து சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது அரிசி மாவு தயாரிக்கிறதுலேருந்து பேசிக்லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. என்ன தான் நம்ம கடையில் வாங்கி செஞ்சாலும் இந்த மாதிரி வீட்டில் செய்யும் போது கூடுதல் சுவையோடு இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. நன்றி, வணக்கம்.